40 ஆண்டுகள் பழமையான அரச மரத்தை வேருடன் வேறிடத்திற்கு எடுத்துச் சென்று நடவு செய்த பசுமை ஆர்வலரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் பல்லவ நகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 45 ஆண்டுகளாக தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அரச மரம் ஒன்று இருந்து வந்தது. இது அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் நிழல் மற்றும் நல்ல சுவாச காற்றுக்கு உதவி வந்த நிலையில் தற்போது அப்பகுதியில் குடியிருப்பு கட்ட உரிமையாளர் தீர்மானித்து இந்த மரத்தை அகற்ற பணிகளை துவக்கினார். இதனை அறிந்த கீழ்கதிர்பூர் பகுதியைச் சேர்ந்த பசுமை ஆர்வலர் மேகநாதன் தனது குழுவினருடன் சென்று மரத்தை வேருடன் எடுத்துச் சென்று அருகே வெற்றிகரமாக நடவு செய்தார். நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கணிசமாக உயர்ந்து வரும் நிலையில் தனியார் தேயிலை தோட்டங்கள் காங்கிரீட் காடுகளாகி காட்டேஜ்கள் மற்றும் ரிசார்ட்டுகள் கட்டி வரும் நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் நேற்று குன்னூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தீயணைப்பு நிலையத்தில் கரடி ஒன்று புகுந்தது. அதனை இரவு பணியில் இருந்த ஊழியர்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர். இந்த வீடியோ பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை முதல் பெய்து வரும் திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று முதல் மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவிப்பு விடுத்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மழை விட்டுவிட்டு பெய்ய தொடங்கியது. பின்னர் 7 மணிக்கு மேல் 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாலை மற்றும் தெருப்பகுதியில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் அவதியடைந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புகழ்பெற்ற கங்கை அம்மன் சிரசு திருவிழாவானது இன்று காலை 4 மணிக்கு தொடங்கிய நிலையில் அம்மன் முக்கிய வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் புகழ்பெற்ற கங்கை அம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி 1 தேதி கங்கை அம்மன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல 100 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் திருவிழாவை காண தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அந்த வகையில் இன்று அதிகாலை 4 மணி முதல் சிரசு திருவிழாவானது பூஜை புனஸ்காரங்களுடன் கங்கையம்மன் சிரசு மேலதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவிழாவில் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக 1700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசியில் கோடை மழைக்கு வீடுகளில் தண்ணீர் புகுந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கோட்டை 11th வார்டு பகுதி மற்றும் ரயில்வே பீட சாலை பகுதியில் உள்ள வீடுகளில் கழிவுநீர் செல்ல வழியில்லாததால் தண்ணீரானது வீடுகளில் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு மற்றும் கழிவுநீர் ஓடையின் சீரமைப்புகள் சரிவர செய்யாததன் காரணமாக கோடை மழைக்கே வீடுகளில் தண்ணீர் வரக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.